அடுத்தவங்க செல்லை நெட் ஓப்பன் பண்ணி விளையாடுற சந்தோஷம் இருக்கே. நாம ஏன் திடீர்னு மாடலேஷன்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கோம்? சரி, பப்ஜி என்னாச்சுன்னு பார்ப்போம். என்னடா இது லா, செல்லை விட்டு பப்ஜி வெளியே வந்துருச்சே. வந்துச்சுன்னா பிடிச்சி உள்ளே போடுறா. பிடிச்சி உள்ளே போடவா? இத்தை தண்டியை பிடிச்சி எப்படி உள்ளே போடுறது? மறுபடியும் பப்ஜிக்குள்ளையா? இந்த தடவை தான் நம்மக்கிட்ட மந்திரக்கோலை இல்லையே. ஹலோ சார், உங்கள் ஃப்ரெண்டு கட்டைக்குள்ள போயிட்டாரு. கட்டையில போயிட்டானா? எங்கள் பாட்டி கூட அப்படி வந்து இல்லை சார், இந்த மார்க்கெட்டில் இருக்கிற பெயிண்டிங்கில் போயிட்டாரு. கட்டைக்குள்ளையா? முடிஞ்சா அவன் எங்கிறான்னு ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு பாரு. தேடல் தொடங்குகிறது. தனியாக இங்கே என்ன பண்ணுறது? அவரையும் கோத்து விட்டுற வேண்டியதான். இங்கே தானே ஆளுங்களை சேர்க்கறது எங்கேயோ இருக்கும். ஓ, இங்கே இருக்கா? சிஜே சிஜே சிஜே. ஆ, இங்கே இருக்காரு. இன்வைட் பண்ணிட்டோம். என்ன கருமண்டா இது! போன தடவை மந்திரக்கோள் வச்சு வந்தோம், இப்ப எப்படி வந்தோம்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மறுபடியும் விளையாடுவோம். கிடையாது, கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். உள்ளார ரெண்டு பேர் வருவாங்க. எந்த ஒரு புது பிளானும் இல்ல. போன தடவை என்ன பண்ணமோ அதே தான் பிளானு. ஆளே இல்லாத இடத்துல குதிக்கிறோம், கடைசியாக போட்டு தள்ளுறோம். ஓகே, ஹலோ காய்ஸ். லா, மொத்தமா செவ் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். பொருளடம் பொருளடம் அவனை போட்டுருவான். என்னலா பொருளடம் போடுவோன்ற அப்படி பல்ல காட்டிட்டு நிக்கிறீங்க? டெட் போடுறா. அதான் அவனை சாவடிக்கணும். வாங்க, டெட்டுன்னா சாவடிக்கிறது தானே. அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஓவர் ஆக்சன் பண்ணாம கம்மனுக்கு சொல்ல முடியுமா? ஓவர் ஆக்டிங்கா? லா, என்ன பார்த்து ஒருத்தர் நடிக்கிறேன்னு சொல்லிட்டான். அவன் சொன்னது ஓவர் ஆக்டிங். அதான் அதிகமா நடிக்கிறது. நல்லா நடிக்கிறீங்க, அதிகமா நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் இவன் கூட இருந்தேன்னு வையன், கண்டிப்பா உன்னை எங்கேயாவது காவு கொடுக்கறது நிச்சயம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையா இருந்துங்க. அதெல்லாம் சரி, போன தடவை இல்லீகலா கேம் குள்ள நுழைஞ்சது நீங்க தானே? இல்லையே, மந்திர கொள்ள வச்சு லீகலா தான் நுழைஞ்சோம். அதெல்லாம் இல்லீகலா சொல்றான். அதான் இல்லீகலா, அதனால உனக்கு என்ன பிரச்சனை? போன தடவை நீங்கள் கேமுக்குள்ள வந்தப்போ ஒரு டிராகன், ஒரு வீடியோ கேம், பைத்தியக்காரன், இது எல்லாத்தையும் உள்ளே விட்டு போயிட்டீங்க. அதனால இங்கே எக்கச்சக்கான பிரச்சனை வந்துருக்கு. ஒழுங்கு மரியாதையாக வெளியே போகும்போது அதையும் சேர்த்து கொண்டு போயிருங்க. நம்மளோட வந்தவனும் பைத்தியக்காரன் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மூணு விஷயங்களும் நீங்கள் செய்யலன்னு வைங்களேன், நீங்களும் நிரந்தரமாக கேமுக்குள்ளே இருக்க வேண்டியதான். ஓகே, அது சரி. நீங்களும் எங்களோட சேர்ந்த ஒரு பிளேயரா என்ன? இல்லை, நான் பிளேயர்லாம் கிடையாது. சும்மா கேமியோவில் ஒரே ஒரு சீன் வர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க, அதனால தான் வந்திருக்கேன். கேமியோ உண்மையில் யாராவது கேமியோ பண்ணுவாங்க? ஓகே, பாய். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். எங்க போறோம்?
டிராகன் வீடியோ கேம் அப்புறம் அந்த பைத்தியக்காரர். அதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு, இருங்க போயிட்டு வந்துடுறேன். I am still working. Who did that work? Okay. Check my earpiece. I have two sets of headphones. Yes, all are working. Vasa. Yes. Pally, please check. Wrong order, da. I am calling order. No, I have not heard it. No, all are wrong order. Now, what? Now, you go eat video game. What? Now, I am going to try game. What? Now, what are you doing? I am carrying a bag. இந்த மாடி வீட்டினிலே தூக்கி போட்டால் வேடி விடும், அங்க பாட்டு எல்லாம் சீதேறி விடும். யாரா அந்த சூப்பர் சிங்கர்? போய் செட்டில் ஆயிட்டியா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, கண்ணுலாம் எனக்கு தேவையில்ல. ஒரு மூட்டை நிறைய பாம்பு போயிட்டு வந்துட்டேன். எனர்ஜி நீங்கள் வேறு ஒன்று கிடச்சிக்கிச்சு, நல்லா குடிச்சிக்கிட்டு பாம்பு தூக்கி தூக்கி போட்டுக்கிறேன். செம்மா, அவனா பொறுப்பாக இங்கே இருந்துக்க. எவன் வரவனா அப்படியே பாம்பு போட்டு சாவடிச்சுட்டு நான் முடிஞ்சால பக்கம் வர பார்க்குறேன். எங்கிறீங்க வாங்க, எல்லாம் பாட்டு தான், ஃபுல்லாக பாட்டு தான். இப்போலாம் அப்படி வீடியோ கட்டிட்டாங்க, ஒரு வாசப்படி வைக்க தெரியலப்பா. வீடியோ நம்ம தேடி தேடி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. நம்பர் 3 எங்கே இருக்க? ஒரு செவப்பு கலர் பில்டிங் இருக்கு, அது பக்கத்துல தான் நிக்க. ஆனா லொகேஷன் பாத்தீங்கன்னா வீடியோ கேம் லொகேஷனும் இதே தான் காட்டுது. டே, அது கொஞ்சம் தள்ளி நின்னு பாரு, அதுதான் வீடியோ கேமா? பாப்பா, இதான் கேமா? தெரியாம போச்சு. என்னடா ஆச்சு, கேம் இருக்குதா இல்லையா? கேம் இங்கதான் இருக்கு, ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கு. பாக்கெட்ல போட முடியாதா அண்ணா? இத பாக்கெட்ல போனா டிராகன் ஆளே முடியாது. என்னடா சொல்ற, அப்புறம் என்ன பண்ண போற? என்னதான் பட்ஜெட் ப்ராப்ளமா இருந்தாலும் நல்வாய்ட் ப்ராஜெக்ட் கேட்டா லைட்டியா கொடுப்பாங்க. என்னடா இது, டிராகன் சின்னதா சுத்திட்டு இருக்கு. நான் அப்பவே நினைச்சேன் வீடியோ கேம் பெருசா இருக்கும் போதே டிராகன் சின்னதா இருக்கும்னு. ஓ, சீக்கிரம் புடிச்சு பாக்கெட்ல போட்டுவாங்க. இந்த கருமத்தை போட்டுக்கிட்டு ஒரு வெங்காயமும் தெரிய மாட்டேங்குது. வெற்றிகரமாக ரெண்டு மிஷினும் முடிச்சிட்டோம், இன்னும் ஒருத்தம் தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேக் கோட் எடுக்கலையா? பேகா? இந்த கருமத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இல்லை, அதை வேறு ஏன் சம்மந்துக்கிட்டு? இந்தா இதையாவது பிடி. யார்ரா அவன்? கொஞ்சம் பயங்கரமாக சீன் போகிற மாதிரி ஃபீல் ஆகல. என்னடா சாவவே மாட்டேங்கிறான். இத்தனை வருஷமா பப்ஜி விளையாடுறீங்க, ஒருத்தனை சுட கூட தெரில, என்ன பாருங்க. சார் என்ன கிழிச்சிங்க? சாவவே மாட்டான். ஏய், நம்மள நோக்கி தான் வரான். ஒரு ஒரு இவ்வளவு தூரம் ஓடியாந்துட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டான். வாய்ப்பே இல்லை. லா, இங்கே பாருங்க, எவனோ பேண்டோட ஷூ விட்டு போயிருக்கான். பேண்ட் உங்களுக்கு, ஷூ எனக்கு, ஓகேவா? அந்த காலியா இருக்கு. அதானே காலியா இருது. லா, எனக்கு யார பார்த்தாலும் அவன் மூஞ்சி மாதிரியே தெரியுது. எனக்கும் அவன மாதிரி தான் தெரியுது. நானும் உங்க டீம் தான்டா.
நம்ம ஆளா? அதானே, வர சொல்ல யாரையா கூட்டுவீங்களா? மறந்துருப்பீங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பைத்தியங்கன்னு சொன்னால டெட் பூல், அவன் இவன் தான் போல. நல்ல வேலை, நான் என்னதான் சொன்னான்னு நினைச்சேன். ஓகே, அப்படியே என்னோட ஸ்டோரி என்னன்னு கொஞ்சம் கூற முடியுமா? அவசியம் சொல்லி ஆகணுமா? சொல்லு, நாங்களும் கொஞ்சம் வேலை வெட்டி இல்லாம தான் இருக்கோம். சொல்றேன். அட கடவுளே, இருட்டிருச்சா? நிஜமாவா? ஏற்கனவே இவனுங்கெல்லாம் தீ கலர் இருப்பானுங்க, இப்போ எக்ஸ்ட்ரா டார்க் ஆயிடுவானுங்களே. ஓகே, கிளாஸ் பேக்கை நானே சொல்லிடுறேன். அப்படியே சந்திரமிக படத்துல மாதிரி பேக்ரவுண்டில் சீனை ஓட விடுங்க. என்ன நினச்சுன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைபிளில் தன்னோட லவ் மேட்ரை அவங்களோட லவ்வர் வீட்டில் சொல்லி சம்மந்தம் வாங்கறதாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். அதே காலகட்டத்தில் தான் இந்த பைபிளுங்களும் கேமுக்கில் வந்தானுங்க. அப்பான பற்றி இவருக்கு ஃபோன் வந்ததால் இவனுங்களோட வீட்டுக்கு இல்லைன்னு பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் இவனுங்களும் கேமுக்குள்ளே போகிறதுக்கு மதனம் சொன்னானுங்களா, அந்த சரவுண்டில் இவரும் இருந்தனால இவரையும் பிடிச்சி உள்ளே கொண்டு வந்துருச்சு. இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, இவனுங்க ஈஸியாக கேம் விட்டு வெளியே போயிட்டானுங்க. ஆனால் இவர் எத்தனை தடவை சிக்கன் நினச்சி வச்சாலும் வெளியே போக முடியல. அதனால தான் இவனுங்க கொண்டு வந்த வீடியோ கேமில் நாங்கள் அந்த ஹெல்ப் ஆப்ஷனை ஆட் பண்ணி விட்டோம். அதனால தான் இவனுங்க ரெஸ்கியூ மிஷனில் உள்ளே வந்தானுங்க. அவ்வளோதான், ஃப்ளாஷ் பேக் முடிஞ்சுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவனுங்களால தான் கேமுக்குள்ள வந்து மாட்டணும்னு தெரிஞ்சு அவர் செம்ம காண்டில் இருக்கிறாரு. இவனுங்க ஜுமான்ஜி படத்தில் மாதிரியே நீ உன்னோட காலக்கட்டத்துக்கு போயிட்டு வராசா அப்படின்னு சமாதானப்படுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் டைம் ஆகுது கேம்லேயே இரிட்டேஷன் சமாளிக்காமல் நேரத்திலே ஷூட்டிங் முடிக்க பாருங்க. பாய். என்ன, உங்களால தான் உள்ள வந்தனா? ஏன்டா அப்படி பண்ணீங்க? நீ மட்டும் பொறுமையா இருந்தா எங்களா ஒன்று வெளியே கூட்டு போயிடுவாரு. முடியுமில்ல, வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நாம இந்த மாதிரி ஜெயிக்கணும், அப்பதான் உசுரோட வெளியே போக முடியும். ஆமா ஆமா, அதுக்கு எல்லாத்தையும் போட தள்ளணுமா? அதுக்கு முன்னாடி நாம சாவாம இருக்கணுமே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருத்தன் ஜோன்ட்டு தான் இருக்கான், அவனை பார்த்துட்டு தான் வந்தேன், அவனே செத்துருவான். அது சரி, மந்திரக்குள் எல்லாமே எப்படி வெளியே போவோம்? வல்லவனுக்கு வாய்ச்சதெல்லாம் மந்திரக்குள் தான். இதெல்லாம் போன பாட்டிலேயாவது மந்திரக்குள் மாதிரியாவது ஒன்று காமிச்சிங்க, இப்போ இதை காட்டி மந்திரக்குள்ன்றீங்க, இதையும் நான் நம்பணுமா என்ன? இப்போ பாரு, ரெடி கிளாஸ். ஐய், லா ஜொலிக்குது, ஸ்டார் வாஸ் வந்துட்டுருக்குதுல்ல, அதனால் அப்படி தான். ஓகே, எல்லோரும் கைப்பிடிங்க. அந்த மந்திரக்குள்ளோட இது நல்லாவே இருக்கு. ரெடிகுலஸ், எஸ், உசுரோட ஊடு வந்து சேர்த்துட்டோம். அதே மட்டும் மாடி போட்டு போட்டு கம்மி. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏய், நீ உங்க வீட்டுக்கு போலையா? இது எங்க வீட்டுக்கா? ஒரு வருஷமா இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவனு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அங்க என்ன பண்ணணும்? நீ உங்க காலக்காரர் தான் போவோம்னு நினைச்சா நீ இங்க வந்து சேர்த்துட்ட. போன் என் போனுங்களா? பைக் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, டக்குனு எடுத்து வந்துடுவார். ஃபோனு வேணாம், டீ டக்குனு ஃபோன் எடுத்துருவாடா. பாஸ் தான் உங்கள் ஃபோனு. ரொம்ப நல்லா தெரியல, இடிங்க பாஸ் வாழ்க்கைனா சில அடிக்கடி விளக்கம் செய்யும். யார் அவன் அப்பா ஃபைன் இருக்கான்? நேற்று ஒருத்தன் அப்போ ஃபோனு கால் பண்ணான், அதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் பண்ணான். இவ்வளோக்கு மொத்தம் எத்தனை அப்பனுங்க இருக்கானுங்க? குடும்பத்தில் அவசரப்பட்டு பொண்ணு எடுத்துட்டோமோ? பட்டன் மணி தொலைவான். ஹலோ, திவ்யா இருக்காங்களா? ஆ சொல்லுங்க, நான் ஹஸ்பண்ட் தான் பேசுகிறேன், நீங்கள்? ஹஸ்பண்ட். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பாஸ் ராங் நம்பர் போச்சா? ராங் நம்பரா? வாழ்க்கையே ராங்காக போச்சு. ரெடி இதான் வேற, ஒரு வருஷத்துக்கு போய் ஓவராக ஃபீல் பண்ணிருக்கோம். ரெண்டு கேமில் அஞ்சு வருஷமே போச்சு. இது என்னடா இது? ஃப்ரீ ஃபயர் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.